வெல்கம் டு சந்தோஷமாடி திட்டம். நம்ம பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு கீரையை வந்து ஒரு வித்தியாசமான கீரை, அது வந்து எப்படி வந்து தண்ணியில் வந்து வேர் உற்பத்தி பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதினாவில் வந்து வேர் உற்பத்தி பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இந்த கீரையில் வந்து வேர் உற்பத்தி பண்ணுறது வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து சிவப்பாக இருக்கும் அந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து. இது பக்கத்தில் கொடுத்தா அதே தான், பொன்னாங்கண்ணி தான். இது வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் நான் வளர்த்துது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் மார்க்கெட்டில் வாங்குது. இது வந்து எனக்கு வந்து 2 வருஷமாக இருக்குது. இது வந்து நான் வந்து இதேமாரி தான் தண்ணியில் வச்சு வேர் உற்பத்தி பண்ணி நான் வச்சுருந்தது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை. இது வந்து நான் வந்து இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து மார்க்கெட்டில் வாங்கினது. இது எப்படி ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து நல்லா ஒன்று நல்லா இதில் நல்லா வேர் பிடுக்கி வச்சு இப்படி நம்ம வந்து நிறைய வேருக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுத்தையும் இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டப்பா ஒன்று வச்சுருக்கிறேன். இதோ நான் இந்த டப்பாவில் தான் நான் வந்து இப்போ வந்து வேறு உற்பத்தி பண்ணுறதுக்கு பண்ண போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சிடலாம். இது வந்து என்னோடய மாடி தொட்டில் விளைஞ்ச கீரை. ரெண்டுத்துமே நான் இதில் தான் வைக்கிறேன், தனித்தனியாக நான் ஒன்றும் வைக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டில் வாங்கினது. இப்போ நான் இந்த ரெண்டு பொன்னாங்கண்ணி கீரைகளும் வந்து நான் வந்து வச்சுட்டேன். இது வந்து நெகிலே இருக்கணும். டெய்லி ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாற்றிக்கினே இருக்கணும். இந்தமாரி வந்து செய்யணும் இந்த பொன்னாங்கண்ணி கீரைகளும் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து நானாக தான் கண்டுபிடிச்சது. இது வந்து நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாடித்தோட்ட தாரிங்களுக்கு சொல்ல நானாக தான் உறுப்பிட்டு போனது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சு, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேர் விட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோட 10 நாள் ஆயிடுச்சு. இதோட 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள். இதோ நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கி வந்து வச்சது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேறு வந்துக்குது. நம்ம அந்த செடியிலேருந்து எடுத்துன்னு வந்து வச்சு தண்டு வண்டி தான் கொஞ்சம் பச்சை பசங்க தான் அந்த கீரை மாரியில் அந்த இது வந்து காஞ்சிருச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு தெரியுது நான் நிறையா கிட்டக்கிட்ட 10 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேறு விதமாக நல்லா விட்டுருச்சு. இப்போ இது வந்து நடவலாம். இப்போ வந்து பாருங்கள் அதுக்கான என்னென்ன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து தயாரிச்சிக்கிறேன். நான் வந்து அட்டை பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சு வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டை பாக்ஸ் வந்து உள்ள பெருசுன்னு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இதாக மிக்சிங் ஆயில் மிக்சிங் தான். என்னென்ன பார்த்திங்கன்னா ட்ரைடு கவு டேங்க் உலக வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி சாணியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உலக வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து எக்கச்சக்கமாக தான் எடுத்துக்கினேன். கொஞ்சமாக தான் கடல் சாணி எடுத்துக்கினேன். ஏன்னா கீரைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் அதிகமாக தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரைடு கவு டேங்க் எடுத்துக்கினேன். ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதை தண்ணி வெடிக்கட்டிட்டு இது வந்து காலையில் தான் நான் வந்து சாயில் மிக்சிங் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும். நல்லா பொழுகு பொழுகுன்னு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ இது வந்து நட போகிறோம். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நட போகிறோம். இப்போ வந்து பார்க்கலாம் நம்ம வந்து எப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கீரை நடலாம். மொத்த கீரையும் எடுத்துட்டேன். இந்த தண்ணியை பாருங்கள், இந்த தண்ணிகளையும் இதில் ஊற்றிடுறேன். இதுலேயும் நல்லா சத்துக்கள் இருக்குது இந்த தண்ணியிலையும். இப்போ வந்து நட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு ரிஸ்ட் வெளிலேருந்து எடுத்துன்னு வந்த கீரை தான். முன்ன வேறு ஆனால் இதில் வந்து வேறு விடலை எதுக்குன்னா இந்த தான். சரி, இருந்தாலும் நட்டு வைக்குவோம். இப்போ வந்து நட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்தமாரி வந்து நான் ஒரு கோடு போட்டுக்கினேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டுன்னா நம்ம வந்து ரிஸ் வெளிலேருந்து எடுத்துன வந்து கீரை தான் இது வந்து. இருந்தாலும் தண்டு பச்சையாக தாங்க இது பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அழுகல் வந்துட்டுக்குது இந்த ரிஸ் வெளிலேருந்து எடுத்துன்னு வந்தது. நம்ம மாடி தோட்டிலே வளைஞ்சது தான். இது போனாலும் கவலை இல்லை, ஏன்னா இது வரைக்கும் 2 வருஷம் ஆயிடுச்சு. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிச்சிட்ட வந்து பார்த்திங்கன்னா நட்டுல நம்ம இது நட்டுட்டு எப்படி இதுன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நட்டாயிடுச்சு, இப்போ வந்து நட்டு முச்சாச்சு கொஞ்சம் தான் கீரை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் நடுவேன், நட சொல்லுவேன் காணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் புதினாவும் இப்போ வந்து வெயில் காலத்தில் நட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தான் நட்டுக்கிறேன். இந்த சிவப்பு தண்டை கீரையை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயில் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சுக்கிறேன். நல்லா பார்க்கலாம் வெயில் காலத்தில் எப்படி வருதுன்னு. இன்னும் நான் புதினாலாம் வாங்கி நடுவேன். புதினாலாம் இருந்துச்சு, அதெல்லாம் போயிருச்சு. 2 வருஷமாக இருந்து எனக்கு போயிருச்சு. ஆனால் இந்த கீரை மட்டும் மாடி தொட்டிலுக்குது, புதினா மட்டும் வெயில் தாங்காமல் கருகி செத்து போயிடுச்சு. ஆனால் இந்த கீரையும் வந்து மாடி தொட்டிலுக்குது, அது எப்படி பராமரிக்கலாம், எப்படி இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து ஈரப்பதம் வெயில் மெயினாக இருக்கணும் வெயில் காலத்தில் பொறுத்த வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கட்டும், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக. இப்போ வந்து நட்டாயிடுச்சு இதெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முன்னே எப்படி நல்லா இன்க்ரீஸ் பண்ணலான்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.